அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் இருக்க பழைய மரப்பெட்டி இல்லை மரப்பொருள் எது இருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக புதுசு மாதிரி மாற்றுறது அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை இந்த வினைல் ஸ்டிக்கர்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பார்க்க உட் மாதிரியே இருக்கும், உட் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கும், பிரிண்ட் பண்ணியிருக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸில். இது நம்ம அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி ஈஸியாக உரிச்சு அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ரேட்டும் ரொம்ப ரீசனபுளான ரேட்டு தான். ஒரு ரோல் வந்து கிட்டத்தட்ட 200 ருபீஸ் வரும். ரோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் அகலம், 300 சென்டிமீட்டர் நீளம், அதாவது 1.5 அடி அகலம், 10 அடி நீளம், அந்த மாதிரி சைஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரோட திக்னஸ் தான் இருக்கும், ஆனால் பேப்பரை கிழிக்கும் போது ஈஸியாக கிழிக்கல முடியாது. இது வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் மாதிரி தான், ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி தான். இந்த கத்தியில் பிளேட் தான் கட் பண்ண முடியும், கையினால தான் கிளிக்க முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பாலித்தீன் மெட்டீரியல்னால வாட்டர் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான். வாங்க இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதில் அப்ளை பண்ணணுமோ அந்த சைஸுக்கு கரெக்டாக எடுத்து கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதுமாதிரி கட் பண்ணும்போது கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒட்டிட்டோம்னா மறுபடியும் திருப்பி எடுக்கிறது கஷ்டம், அதனால் கொஞ்சம் சைஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணுங்கள். ஃபைனலில் கூட கடைசியாக வேணால் மிச்சத்தை கட் பண்ணிக்கலாம். அதை அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் தான் கொஞ்சம் நீட்டாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆள் வந்து நல்லா சீக்கிரம் மேலே பிடிச்சிக்கிட்டு, ஒரு ஆள் வந்து நான் அப்படியே சீக்கிரம் உரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி இந்த ஏர் பம்புட்டு விடாமல் தடவிட்டே இருந்தால் நல்லா நீட்டாக அப்ளை ஆயிரும். எங்கள் வீட்டில் ஒரு பழைய மரப்பெட்டியும் ஒரு பழகியில் செஞ்ச பூஜை அறையும் இருந்தது. அதுக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தேன். அது மேலே ஸ்டிக்கர் நான் ஃபுல்லாக கவர் பண்ணப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெயிண்ட் அடிக்கிறத விட இந்த ஸ்டிக்கர் விட்டிங்கன்னா பார்க்குற லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் உட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் இல்லை, நீங்கள் இது ஸ்டீல் ரோல்ஸு இல்லை வால்ஸு கூட வால் ஸ்டிக்கராக கூட இதை அப்ளை பண்ணலாம். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸ்டிக்கர். அதேமாதிரி அப்ளை பண்ணுறது நல்லா பொறுமையாக நிதானமாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஏர் பபுள்ஸ் எதுவுமே வராமல் சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். சீக்கிரத்தில் அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம என்னோடய பெயர் ரிசல்ட்டை பார்ப்போம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.